ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்துள்ளது. நிலவில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ரஷ்ய நாட்டின் லூனா 25 எனும் விண்கலம் கடந்த ஆகஸ்ட் 11 சோயஸ் விண்கலம் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும் திட்டத்துடன் அனுப்பப்பட்டுள்ள அந்த விண்கலம் நிலவின் கனிம வளம், நீர்வளம் பற்றியும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்துள்ளதாக அந்நாட்டின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தரைப்பகுதிக்குள் குறைந்தபட்சம் 153 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும் நிலையில் ரஷ்யாவின் விண்கலமும் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. நிலவின் தென்துருவத்திற்கு 47 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக லூனா 25 விண்கலத்தை ரஷ்யா அனுப்பியுள்ளது. கடைசியாக 1976 ரஷ்யா அனுப்பிய லூனா 24 விண்கலத்திற்கு பிறகு எந்த விண்கலமும் நிலவின் சுற்றுவட்ட பாதையை சென்றடைந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.